人。ஜாலினி ஜாலினி வீட்டுக்காரர். என்ன தாரா? ஜாலினி, உங்களோட வீட்டை பட்டம் வந்து விழுந்துட்டு, ப்ளீஸ் எடுத்து தாரிரா. இல்லையே, இங்க ஒண்ணும் பெரியலையே. போ, நான் பார்த்தேன் இங்கதான் வந்து விழுந்தது. சொல்றேன், நல்ல ஒண்ணும் வரையில. நீர்தான் என் பட்டத்தை எடுத்து வச்சுக்க, எனக்கு தெரியும். நீர் பாத்தீரா? இரும், நன்றிட்டு சொல்லி நல்லா பேச்சு வாங்கிட்டாரு. ஐயா, நான் மங்கட அப்பா சொல்லி பேச்சு வாங்கிட்டாரு. இல்லையே, உங்கட அப்பா தான் நீங்க இல்லையே. எப்படி பேசுவார்? ஃபோன்ல பேசுவார் பாரு. பட்டத்து தாரிதா இல்லையா? தெரியமாட்டேன், என்ன செய்வார்? அண்டிய கூப்பிடுவேன். அண்டி, எங்க அம்மா என்னையா? உம்மத்தான் பேசுவார் பாரு. அண்டி, என்னையாளி, லாரா சொல்றது உண்மையா? என்ன சொல்ற யாழி, எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த பழக்கம்? இந்த பட்டம் வேணா, நான் வேற நல்ல பட்டம் வாங்கி தரேன். சரி ஆண்டி. சரி, பாரியாளி, அந்த பிள்ளைய எப்படி கோவப்படாம போகுதண்டு. நீ ஏன் யாழி இப்படி எல்லாம் செய்யறாய்? யாழிய பேசாத பிள்ளை, கிட்ட பழக்கம் எல்லாம் பழகுறாய். என்ன இப்ப நீ முடிச்சு? மற்றவங்களுக்கு முன்னால வச்சு எங்கட பிள்ளைய பேசாத மாலதி. பாவம், அதின் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். சரி, போய் சமாதானப்படுத்து. Thank you.
பெட்டி என்ன கலக்காம இருக்கிற? டேய் ஓ சொல்லு மாறு, என்ன பலமா யோசிக்கிற? கதையண்டா கன நாள் இப்படி வெளியில வந்து யாழ்ப்பாணத்தில இவ்வளவு மாட்டமே. எனக்கும் அப்படித்தான்டா, நீ இங்க இருந்தோம் இங்க தான் வாழ்க்கை அனுபவிக்காம இருந்திருக்கிற. என்ன செய்யறது, என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுடா. சும்மா போடா, உன்னைக்க கோவம் தான்டா வருது, சில நேரத்தில் கவலையாகவும் இருக்கு. என்ன செய்யறது, என்னால மெட்டாக்கள் மாதிரி இருக்க முடியாது, அதான் பிரச்சனை. ஓகேடா, நடந்து நடந்துட்டு என்னையா சொல்ல, நிறைய மாற்றத்தை கொண்டு வா. இன்றைக்கு என்னோட வந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இரு, வாழ்க்கை உணரணும்டா. உனக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன், உன் நட்புக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன். ஆனால் என்னால் நிலையா முற்று முழுதா இப்படி மாற முடியாது. சரி தொடங்கிட்டியா, நான் உன்னை மாற்றுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ முதல் உண்டை லைஃபாக கவனி. எந்த கதை வேறடா, நான் தொடர்ந்து தேடிட்டு தான் இருப்பேன் அவளை, அவளெல்லாம் போக மாட்டேன். சரியாதான் விடு, நீ இன்றைக்கு சந்தோஷமா இருந்த, நீ எப்படி ஃபீல் பண்ற? சந்தோஷமா இருந்தேன், ஆனா பயமா இருக்குடா. அரங்கண்ட பிரச்சனை ஆயிடும். டேய் சும்மா பிரச்சனை பிரச்சனை, உனக்கு நீயே தேவையில்லாம வேலை போடுன்னு தெரியுற. மாறன், உனக்கு சொல்லி விளங்க வைக்கலாது. சரி அதை விடு, உன்னிட்ட போன் இல்லை என்ன? எனக்கு இவ்வளவு நாளும் போன் தேவைப்படல, வச்சிருந்தாலுமே தான் அது பிரச்சனை வரும். அதனாலதான் நான் போன் பாவிக்கிறேன். நான் உனக்கு போன் வாங்கி தரேன்டா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அடிச்சு கேளு. எனக்கு என்னது தேவையில்லை. உனக்கு தான் இப்போ நண்பர்த்தன் இருக்கிறான், என்னிப்பா ரெண்டு லைஃப் உனக்கு சந்தோஷமா இருக்கும். பாபா நீ நல்லா கோபக்கார நல்லா டென்ஷன் ஆளா இருந்திருப்பேன். என்ன இல்லடா, பிரா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நான் நல்ல பொறுமையான ஆள். என்ன இப்படி மாத்திட்டாங்க? உனக்கு என் எல்லா கதையும் படிவா தெரியாதானே, நிறைய என் லைஃப் அனுபவங்கள் ஸ்டோரி எல்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் சொல்ற. ஓகேடா, உன்னை பார்க்க அப்படி தெரிஞ்சு அதான் கேட்டேன். ஒருத்தட்ட தோட்டங்கள் செயற்பாடுகளை வச்சுக்கொண்டு அவற்ற மனசை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே? அது சரிதான்டா, உன்னை வச்சுக்கொண்டு நீ சொல்றதை நான் நம்புறேன். கரியெல்லாம் பூசி மேக்கப் போட்டு வந்து ஏ நிறை ரே நிறை ரே. உனக்கெல்லாம் பம்பலா கிடக்கற சி, அப்படி இல்லடா, நினைச்சு பார்த்தன். நடிக்கிற அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்படி தெரியாக தான் கன விதமான மனுஷராக கண்டன. சே, எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் வாழ்றாங்க, மனுஷரானு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனா நீ மட்டும் அப்படி இல்லை, உன்னை நான் நம்புறேன். உலகத்துல எல்லாரும் உத்தமனாவும் அர்ஜென்ட்ராவும் இருந்தா போரிங் தானே? அது சரிதான்டா, ஆனா இப்ப எல்லாம் மோசமா மாறிக்கொண்டு போறாங்க, அதனைக்கு தான் கோபம் வருது. சரி இப்படி இதை பத்தி யோசிக்காம விடு, இந்த காலத்துல மற்றவங்க உதவி செஞ்சாலும் தப்பு, திருத்த அவளுக்கிட்டாலும் தப்பு, எங்கடங்கிற வாழ்க்கை சந்தோஷமா நாங்களே வாழ பழகிட்டோம்டா. ஓகே தேங்க்ஸ்ரா. சும்மா வாடா. மர்மக்குழல், மர்மக்குழல். Thank you.
ഈവനിങ് ഇളയവരെങ്കിലാണ് ഓം ശർവ ഹാപ്പി ആനിവേഴ്സറി ശർവ ഹാപ്പി ആനിവേഴ്സറി ഡെൻസി ബൈ ശർവ ഡെൻസി പാത്ത് പക്കമാ പോങ്ങോ ഓമാം அவரே இந்த ரெண்டு மாசத்துல ஆபீஸ்ல எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கேன் நினைச்சு தர்சனி வரல அவங்க அம்மா கேலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் அதெல்லாம் நான் இப்படி ரீட்டோன் அரேஞ்ச் பண்ணேன் இதா நினைச்சி புதுசா ஒரு ஆள் ஃபேமஸா கேட்க மாட்டேன் ஏன்டா உனக்கு என்ன தெரியாதானே டேய் சும்மாடா ஸ்கூல்ல உண்டா படிச்ச உன்ன என்ன தெரியாதா ஓ நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலா ஆம் சார் ஒரே ஸ்கூல் ஒரே யுனிவர்சிட்டி ம் குட் டென்சி நீங்க எந்த யுனிவர்சிட்டி மூணு பேருமே எஃப்னா யுனிவர்சிட்டி தான் சார் இது உங்க ஃபர்ஸ்ட் அனிவர்சரி தானே ஓம் டென்சி லவ் மேரேஜா லவ் மேரேஜ் தான் சார் யுனிவர்சிட்டில இருந்து அது ஒரு பெரிய ஸ்டோரி அதுنده பெரிய ஸ்டோரி எனக்கு சொல்ல மேம் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார் இவன் சும்மா சொல்றான் சும்மா ரெண்டேஞ்சி சார் நான் சொல்றேன் சார் அந்த ஸ்டோரியை நான் சொல்கிறேன்டா சார் எங்களை பச்சிலேயே முதலாவது கல்யாணம் இவாண்டு தான் ஆனால் இவங்க யாரையுமே இன்வைட் பண்ணல இன்வைட் பண்ணல வெடிங்கில் அது பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் குழம்புல சின்னதாக ரெஜிஸ்ட்ரேஷனோட முடிச்சிட்டேன் பெருசாக கிராண்டாக செய்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை இப்போ எப்படி தானே சார் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிருவா டென்சே ஆன்சர் இல்ல திரும்பவும் கோல் டென்சி ரெண்டு மூணு போட்டோ எடுத்துட்டு இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஒரே கோல்ஸா இருக்கு
அது என்ன ஜூனி ஃப்ரெண்ட் சார், விஷ் பண்ண எடுத்திருப்பான், கால் ஆன்சர் பண்ண அறுத்து கொண்டிருப்பான், அதான் நடிக்கல. ஓ, யூனிவர்சிட்டி லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிங்க போல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா? அது ஒரு காலம் சார், திரும்ப வராது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்டி, ரெண்டு ஃபுல் ஃபன்னாக இருந்தேன் நான். இப்போ எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறீர்? யார் உங்களோட லைஃப் அப்படி மாற்றினது? நான் எதிர்பார்த்த வாழ்க்கை இதில் சார், காலம் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. நினைக்கிறது போல வாழ்க்கை எல்லாருக்கும் வரதில்லை தானே. எப்படின்னு உங்களுடைய ஹஸ்பண்ட் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க? எனக்கும் அவரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க ஆசை தான், ஆனால் அவருக்கு டைம் இல்லை சரியான பேசி. ஸோ நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு விட்டுட்டேன். எப்போ கேட்டாலும் அவர் பிஸி என்ன சொல்கிறீங்க? என்கிட்ட காய்ச்சி கூட்டிகிட்டு வந்துக்கலாம் தானே அவரை? அதானே, ஏன் கூட்டிகிட்டு வரல? ரியலி சாரி சார், அவர் இந்த மந்த் கொஞ்சம் பிஸி, பட் ஃபீல்ட் அப்படி. அவர் என்ன வேலை? நெட்வொர்க் இன்ஜினியரிங். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டிக்கு ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு தான் வரணும். ஓகே ஷுவர் சார், கூட்டிகிட்டு வரேன். கதவு பூட்டி இருக்கே. சாரி டென்சி, நான் மெசேஜ் பார்க்கே இல்ல. இட்ஸ் ஓகே சார், வா, நான் ப்ராஜெக்ட் மீட்டிங் ஒன்றில் இருந்தேன். பரவாயில்ல டென்சி, நீர் ஃப்ரெஷ் ஆகும், நான் டீ போட்டு வரேன். ஹலோ தர்ஷன், சொல்லுடா. டென்சி, அனிவர்சரி பார்ட்டி முடிஞ்சு வீட்டை போயிட்டியா? இப்போதான் வந்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இப்போதான் டென்சி ஹாஸ்பிட்டலில் வந்தேன். ஹெச்ஆர் கால் எடுத்துருக்கிறேன், நான் பிஸியாக இருந்தேன். ஹெச்ஆரா? ஓ, அவர் தான். நான் இப்போதான் வீட்டை வந்தேன், இனி தான் எடுக்கணும். சரியா? சரி டென்சி, சர்வானா வீட்டை வந்துட்டாரா? இல்லைடா, அவர் வர லேட் ஆகும். சரி டென்சி, அவருக்கு ஒரே வேலை தானே. அவர் கடையில எல்லாம் சாப்பிட மாட்டார், இனிதான் நான் சமைக்கணும். ஒரு பயம் இல்ல தர்ஷன். சரிடா, நான் போய் சமைக்கணும். நிறைய நாளைக்கு பிறகு இன்றைத்தன் ஹாப்பியா இருந்தேனா? ஓகே, பாய், குட் நைட். குட் நைட் டென்சி. சாப்பாடு ரெடி, வேறு மீன் சாப்பிட. நான் மீட்டிங் முடிய சாப்பிட்டேன் சார்வா. நீங்கள் சமைக்க போய்க்க சொல்லணும்னு வச்சு நான் ஆஃபீஸ் கால் ஒன்று வந்துட்டுது, அதான் மறந்துட்டேன். சரி, நீர் போய் சாப்பிடு, மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வையும், காலையில் சாப்பிடலாம். எனக்கு நித்திர வருது சார்வா. சரி டென்சி, நீ டயர்டாக இருப்பீர், நீர் போய் தூங்கும். குட் நைட் சர்வா. குட் நைட். Thank you.